நிறைய ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கிடச்ச கான்செப்ட் தான் இது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் வந்து வடிவேலோட பயங்கர ஃபேனு. எல்லாருமே நாங்கன்னு இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வடிவேல் சாரை பிடிக்கும். யாருக்குமே பிடிக்காததே கிடையாது. அவரை மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு இதுக்கப்புறம் கிடைப்பாங்களான்றது ரொம்ப டவுட்டு தான். ஸோ அப்படி திடீர்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. நாங்கள் நார்மலாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சடனாக என்னாச்சு, யோசிச்சே இருக்கும்போது நம்ம ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருந்தால் எப்படி யோசிப்போம், பேசிக்கிட்டே இருக்கும்போது கமெண்ட் அடிப்போம்ல, அந்த மாதிரி கமெண்ட் வடிவேல் சாரோட கமெண்ட் தான் நிறைய போவோம் காமெடிஸு. அப்படி பேசும்போது அந்த மாதிரி கமெண்ட் பண்ண சரி ஏன் இதே நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வடிவேல் சாரோட மெயின் ஹிட்டான கான்செப்ட் இருக்குல்ல, அந்த அவரோட ஹிட்டான கேரக்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரலாம், அவரோட அந்த ஹிட்டான கேரக்டரோட டைலாக்ஸை உள்ளே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி சடனாக நாங்கள் பிளான் பண்ணி ஆரம்பித்தது தான் இந்த கைப்புள்ள ரெஸ்டாரண்ட். அதுக்கான அட்மாஸ்ஃபியர், அதுக்கான வேர்டிங்ஸ்லாம் தான் இந்த கடை ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இந்த கடையில் வந்தால் கிடைக்கும். கைப்புலன்ற பேர் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் வடிவேல் சார் நிறைய படம் ஹிட் ஆகிருக்கும், நிறைய படம் நிறைய டைலாக்லாம் ஹிட்டாக ஹிட்டாக இருக்கும். பட் இந்த படம் இந்த டைலாக் இந்த பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ரீச் ஆன படம். அது எல்லாருக்குமே இந்த கிட்ஸ்லேருந்து ஃபேமிலிலேருந்து எல்லாருக்கும் பிடிச்சமான படம் அது. ஸோ அதனால் அவர் வந்து அந்த பேரை சூஸ் பண்ணால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அந்த பேரை பார்த்து சிரிச்சுட்டு உள்ளே வந்தோம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை திங்க் பண்ணிவிட்டு சரி மக்களுக்கு என்ன பிடிக்குமோ ஃபேமிலிக்கு என்ன பிடிக்குமோன்னு அதை சூஸ் பண்ணி தான் அந்த பேரை நாங்கள் வச்சோமே. ஸோ இப்போ நீங்கள் இந்த கடையோட வெளியேருந்து ஒரு லுக்கை பார்க்கலாம். போர்டு பார்த்தீங்கன்னா கைப்புள்ளன்ற நேமில் அவரோட கைப்புள்ள கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த ஹிட்டான கேரக்டரையும் நான் வந்து லோகோவாக, ஸோ அவரோட இமேஜை நான் வச்சுருக்கேன் இங்கே என்ட்ரன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு டைலாகோட இங்கே அவரோட இமேஜ் வச்சுருப்பேன். ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட இமேஜஸும் இருக்கும். வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த இமேஜை நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ கடைக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ், இப்போ நம்ம இப்போ மார்னிங்கில் க்ளோஸில் இருக்கும் இல்லையா ஷட்டரு. ஸோ அப்போ கஸ்டமர் வந்து பார்க்கும்போது கடை எப்போ சார் திறப்பீங்க, அவரோட ஹிட்டான டைலாக்கை நான் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே ன்ற டைலாக்கையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபுட்டு நான்வெஜ் எல்லாமே இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் இங்கே அந்த டைலாக் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ உள்ளே வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங்க்கு ஒரு சோஃபா வச்சுருப்பேன். ஸோ அந்த சோஃபாவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சூனாப்பானாவோட இமேஜ் வச்சுருப்பேன், அவரோட ஹிட்டான இமேஜ். அதோட டைலாக் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த சாப்பாட்டுக்காண்டிலாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சுன்ற மாதிரி இங்கே உட்காரவங்களுக்கு அந்த டைலாக் படிச்சுட்டு வெயிட் பண்ணும்போது அது ஃபீல் வரும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற வடிவேல் சாரோட ஃபுல் கொலாஜ் இங்கே கொடுத்துருப்பேன். இங்கே உட்காரும்போது எல்லாரும் அழகாக பார்த்து ரசிக்கிறதுக்காக, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்காக இங்கே நான் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். மேலேயும் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன் அவரோட டைலாக்லேயே, நம்ம கடைக்கும் ஸ்டைலாக இருக்கட்டும் சொல்லிட்டு. என்ன என்ன ஐட்டங்களோ கைப்புள்ள ரெஸ்டாரண்ட் இல்லையே அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் கடையில். மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்தில் அன்னத்தில் கை வைப்பன தவிர யார் கன்னத்தில் கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரு, ஒவ்வொரு மெயின் கேரக்டர், வடிவேல் சாரோட ஒவ்வொரு மெயின் கேரக்டர் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு டேபிளுக்கு நேமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தீப்பொறி திருமுகம்னு ஒரு டேபிள் இருக்கும், அலாட் ஆறுமுகம்னு ஒரு டேபிள் இருக்கும், என்கவுண்டர் ஏகாம்பரம்னு ஒரு டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேசமணின்னு ஒரு டேபிள் இருக்கும், அப்புறம் வக்கீல் வண்டுமுருகன் ஒரு டேபிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள்ஸ்க்கெல்லாம் மெயின் கேரக்டர் நான் வந்து ஒரு டேபிள் நேமாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக இது இருக்கிறதுலேயே கடையிலேயே ஒரு ஸ்பெஷலான இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஸ்டோர் ரூமாக வச்சுருக்கேன் நான். நிறைய பேர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா நோ அட்மிஷன் போடுவாங்க, ஆனால் நம்ம வடிவேல் சாரோட டைலாக்கை இங்கே சூப்பராக பிச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோசிச்சு பண்ண விஷயம்தான் இது. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். கைப்புலியோட மெயினான டைலாக்கை நான் இங்கே ஃபிட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அன்னத்தை அழைக்காதே அழைச்சிருவறோன்ற டைலாக் வரும் கடையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தம்பி சோறு இன்னும் வரலன்ற அந்த பாடி சோடாவோட டைலாக்கு நான் இங்கே வச்சுருப்பேன். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வாஷ் பேஷனில் நின்று கழுவும் போது டோன்ட் வேஸ்ட் வாட்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க எல்லோரும் காமனாக. ஸோ நம்ம கடைக்கு ஸ்பெஷலாக நான் டைலாகை மென்ஷன் பண்ணோம் வடிவேல் சாரோட டைலாக்ன்றதுக்காக அப்படின்ற டைலாக்கை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு கிளாஸாக இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆஃப் சைட் ஃபோட்டோ, அது புலிகேசியோட இதுவை கக்கக்க போ அப்படின்ற ஒரு இதுவை வந்து இமேஜை நான் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நல்லா அழகாக வந்திருந்தது, எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி. அவர் பக்கத்துலயே நமக்கு சோறு தான் முக்கியன்ற டைலாக்கும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். தண்ணியை போட்டு தொட மேன், தண்ணியை போட்டா. அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் சூப்பராக அது டைலாக் செட் ஆச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக கேமரா கீழே வருது அந்த டைலாக்கு. ஓஹோ, கடையே அலாட்டா இருக்கா. அந்த டைலாக் வந்து கேமரா வச்சு நான் சிங்க் பண்ணியிருக்கேன். கேமரா வந்து வாட்ச் பண்ணது இல்லையா எல்லாரையும், அதுக்காக ஓ கடையே அலாட்டா இருக்கன்ற மாதிரி நான் வந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க உங்ககிட்ட, என்ன இருக்கு கைப்புல ஸ்பெஷல்? ஃப்ரைட் ரைஸ் இருக்கு. எல்லாமே கேட்டீங்கன்னா எல்லா டிஷஸ்லையும் கைப்புல ஸ்பெஷல் கண்டிப்பாக இருக்கும். அதில் முக்கியமான டேஸ்ட் பண்ணுறோம், மக்கள் எது பிடிச்சி டேஸ்ட் பண்ணால் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம் வந்து. ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். ஷவர்மா கைப்புல ஸ்பெஷல் ஷவர்மான்னு ஒன்று இருக்குது. இது என்ன ஸ்பெஷல்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தனியாக மசாலா பேஸ்ட் வந்து செஃப் ஸ்பெஷலாக ஒன்று மறைச்சதாக வச்சு வச்சிருக்காரு. ஸோ அது மற்ற ஷவர்மா கம்பேர் பண்ணாது டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ப்ளஸ் நம்ம கடையில் வந்து டிராகன் சிக்கன்லேருந்து செட்டிநாடு சிக்கன், இந்தியன் இதுலேருந்து நான்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டும் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கான கேரண்டி இங்கே நம்மளுக்கு கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடை ஃபுல்லாக வடிவேல் சிக்கன், பல பேர் பல டென்ஷனோடு வருவாங்க, பல பேர் பல சோகமோ துக்கமோ இல்லை வந்து பசினா சாப்பிட வந்துடுவாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் ஃபுல்லாக அந்த வடிவேல் சிக்கனை பார்த்து அவங்க தன்னை அறியாமே பார்த்து சிரிச்சுட்டு, இங்கே இருக்க டைலாகை பார்த்து சிரிச்சுட்டு, அவங்க நல்லா மெய் மருந்து அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது ஃபுட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. வடிவேலோட டைலாக்ஸ் மட்டும் இல்லாமல் டிவியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட காமெடியெலாம் நம்ம வந்து போடுறோம். அவரோட ஹிட்டான காமெடிஸ்லாம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இங்கே. ஸோ வந்து உட்கார கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஃபேமிலியாக வராங்க, பசங்களாம் வராங்க, எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்லாம் வரும்போது அந்த காமெடியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலோட வயிறு நிறையணும், நம்மளுக்கு அவங்க மனசும் நிறையணும். அது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வர ஃபுட்டு சாப்பிட்டு அவங்களுக்கு வயிறும் நிறையணும், இங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் ப்ளஸ் அந்த காமெடியெல்லாம் பார்த்து மனசும் நிறையணும். ஒரு சந்தோஷத்தோடு அவங்க இந்து இங்கேருந்து போகணுன்றது தான் எங்களோட ஒரு ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக வடிவேல் சாருக்கு ட்ரை பண்ணேன் நான் தெரியப்படுறதுக்கு. நான் வந்து ஓப்பனிங்க்கு அவரை வரவேற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் நாங்கள் எல்லாருமே. மேக்ஸிமம் ட்ரை பண்ண சில விதில் அவர் மதுரையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி ஓகே, அதனால் அதுவும் இல்லாமல் அவருக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ்லாம் எல்லோரும் பண்ணுறதா பார்க்குறாரா இல்லையான் கூட தெரியல. பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அவர் எப்படியாவது தெரிய வைக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அது தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணிகிட்டே இருக்கும். அவரை முறையே மக்களை கண்டிப்பாக திருச்சி மகிழ்ச்சி வைக்கலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருப்பா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.